ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் பிக்னிக். இது சரவணன். பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து கொல்லி ஹில்ஸு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டு, பைக்காரா பார்த்துட்டு இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் அது. அப்போது நாங்கள் இங்கே வரும்போது மழை கொஞ்சம் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க. மேலே ஏறி ஏறி நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக மிஸ்ட் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பகல் ஹாய் காய்ஸ், அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே வந்து எல்லாம் சைட் சீன்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்து மழை பெஞ்சிகிட்டு இருந்தது. நாங்கள் மொத்தம் 3 டேஸ் பிளான் பண்ணோம், ஆனால் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டேவே ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு நான் சேலம் வர்றதான் பிளான்னு. எனக்கு அங்கே அங்கிள் வீடு இருக்குது, அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான்னு. பரத்தை வந்து நேராக சென்னை போயிட்டார், என் கூட வந்துட்டு சென்னை போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து என் கசினும் வந்தார் கூட, அவரும் வந்து அங்கேருந்து பஸ்ஸில் கிளம்பிட்டார். ஸோ நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கிள் வீட்டில் அப்புறம் கிளம்புனேன். ஸோ போட்ட பிளான் கொஞ்சம் எல்லாமே சொதப்பிடுச்சு. எல்லாம் நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தோம் கவர் பண்ணலான்னு, அதுக்கு தான் பைக் எடுத்துகிட்டு போனது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம், எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி நான் காமிக்கிறேன். ஊட்டி டு சேலம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஓகேங்க, நான் 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 ஃபோன் பண்ணுறேன் அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு. ஓகே அங்கிள், ஆமாம் அங்கிள், ஓகே வரேன் அங்கிள். இது ஒரு சேலம் மெயின் இடம், கந்தம்பட்டின்னு சொல்லிட்டு. இது இந்த இடத்துல தான் எல்லாமே பிரியும் உங்களுக்கு. கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த ரோடு இல்லை நெக்ஸ்ட் ரோடு. இப்போ இந்த பிரிட்ஜெலாம் நான் போன வாரம் வரும்போது பார்க்கல, இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. த்ரீ 40 கிலோமீட்டர், 12:30 நான் ரீச் ஆகும்னு சொல்லுது. பார்ப்போம், ரைட்டில் பார்க்கணும், தண்ணி இருக்கனால நான் ரைட்டில் வாங்கி தான் போகணும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடுலாம் லெஃப்டில் போகுது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக போகணும், எங்கேயும் டைவர்ஷன் இல்லை. ஸோ நேராக போக வேண்டிதான். சன்ரைஸ் ஆகுது அந்த பக்கம். இந்த பக்கம் மலை, லெஃப்டில் சன்ரைஸ் நல்லாயிருக்கு. இந்த பக்கம் சூப்பராக இருக்குது மேலே சன்ரைஸு. பின்னாடி மலை, பேக்ரவுண்டு சன்ரைஸ், அருமையாக இருக்குது காட்சி. அப்பா
லெஃப்டில் வந்து சேலம் டவுனு, இங்கேருந்தோ ஏற்காடில் போனால் இப்படி போகலாம். ஸோ எவ்வளோ மிஸ்ட்டு அழகாக இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு நடுவில் மிஸ்ட்டு. ஸோ இங்கே கொஞ்சம் சிங்கிள் ரோடாக இருக்கும், பார்த்து தான் போகணும். ஓவர் டேக் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. மழை வரா மாதிரி இருக்கே, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஓ தெரியல மழை வருமா இல்லையான்னு, பாசிங் கிளவுட்ஸாக இருக்குமா. சென்னை இங்கேருந்து 200 கிலோமீட்டர், சரியான கிளைமேட்டு, அப்பா ப்ளசண்ட்டாக இருக்குது எனக்கு ஓட்டுறதுக்கு. மழை வரா வருமா வராதான்னு தெரியல, வெயில் இருந்தால் தாங்க ஓட்டுறது கஷ்டம். இந்த மாதிரி கிளைமேட்லனா நம்ம எவ்வளோ தூரம் வேணால் ஓட்டலாம் வண்டியை. உளுந்தூர்பேட்டை டோல் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கிட்ட வந்தாச்சு. கோப்ரோவில் வந்து சார்ஜ் இல்லை, அதனால் வந்து இந்த அந்த வீடியோவோடு முடிச்சுக்கிறேன். ஸ்டே டியூன்.